ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் உப்பு கொழுக்கட்டை எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம பூரண கொழுக்கட்டை, இனிப்பு கொழுக்கட்டையெல்லாம் வந்து எப்படி சூப்பராக செய்கிறது, நம்ம அரிசி மாவு வச்சு எப்படி செய்யறது அப்படின்னு பார்த்துருக்கோம். இது வந்து இனிப்பு விரும்பாதவங்களுக்கு உப்பு கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃப்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கோங்க. அதில் 1.5 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கணும். ஸ்டவ்வை நல்லா ஸ்லோவாக வச்சுட்டு மாவு வந்து நல்லா மணல் மணலாக வர மாதிரி வறுத்துக்கோங்க. அப்போ தான் கொழுக்கட்டை வந்து நல்லா வாசமாகவும் பர்ஃபெக்டாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கடையில் கொழுக்கட்டை மாவு வாங்கினீங்க அப்படின்னா வறுக்க தேவையில்லை. நீங்கள் சாதாரண அரிசி மாவு, இடியாப்பம் செய்கிற மாவு அப்படின்னா நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா தான் ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ மாவு நல்லா வறுபட்டு வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேறு ஒரு பவுலில் மாற்றிட்டு எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு இனிப்பு கொழுக்கட்டை பூர்ண கொழுக்கட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணால் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு கூடவே 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு 2-3 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கிக்கோங்க. இது போல் நெய்யில் வதக்கிட்டு நம்ம தேங்காய் சேர்க்கறதுனால கொழுக்கட்டை சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டும் வாசமாகவும் இருக்கும். ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் வதக்கிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. கொழுக்கட்டையோட நல்ல ஃப்ளேவரே வந்து உங்களுக்கு சோம்பு சேர்க்கறதுனால தாங்க. அதனால் சோம்பு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் நம்ம வறுத்து வச்சுருக்க அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. அப்புறமா நம்ம வறுத்து எடுத்த சோம்பு பவுடர் இருக்குல்லே, அதுலேருந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்புறமா வறுத்த எள் வந்து 1 டீஸ்பூன். அப்புறமா வறுத்த பாசிப்பருப்பு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வதக்கி வச்சுருக்க தேங்காயும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எல்லா பொருட்களையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனா உப்பு வந்து மாவில் ஒரே இடத்துல தங்கி நின்றும். நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் நம்ம மாவு எடுத்தோம் அப்படின்னா 1.5 கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். இல்லை கொஞ்சம் கூடவே நீங்கள் வச்சு கொதிக்க வச்சிட்டிங்க அப்படின்னா மீது இருந்தாலும் நம்ம வச்சுக்கலாம். ஒரு அரிசி மாவை பொறுத்து தண்ணி வந்து கொஞ்சம் கூடவோ குறைச்சா வந்து தேவைப்படும். 1.5 கப் வந்து கரெக்டாக இருக்கும். சம்டைம்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா 1/4 கப் எக்ஸ்ட்ரா தேவைப்படும், அவ்வளோதான். இப்போ நான் 1.5 கப் அளவுக்கு கனெக்ட் பண்ணி தான் தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். கொதிச்சதுக்கப்புறமா அதில் 1 டீஸ்பூன் நம்ம நெய் சேர்த்துருக்கோம். நெய் சேர்க்கறதுனால கொழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்டாக வரும். அதுக்காக தான் நெய் சேர்த்தோம் அப்படின்னா நல்லா சாஃப்ட் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ கொதிச்ச தண்ணியை மாவில் சேர்த்துட்டு நம்ம கலந்துக்க வேண்டியதுதான். இப்போ இனிப்பில் சாப்பிட விரும்பாதவங்க இது போல் உப்பு கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். நம்ம வறுத்த எள் பாசிப்பருப்பு தேங்காய் துருவல் எல்லாம் சேர்த்துருக்கனால சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நல்லா வாசமாகவும் இருக்கும். இப்போ மாவு இது போல் நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. மாவு ரொம்ப சூடாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் ஆறினதுக்கப்புறமா நம்ம கொழுக்கட்டை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது வந்து இதை அப்படியே நம்ம மாவை எடுத்து பிடி கொழுக்கட்டை கூட பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம் இல்லையா இனிப்பு கொழுக்கட்டை, அது போல் பிடி கொழுக்கட்டையும் பண்ணிக்கலாம். நம்ம அச்சு வச்சும் செஞ்சுக்கலாம். அச்சு வச்சு செய்யும்போது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இது போல் கொழுக்கட்டை அச்சு எடுத்துக்கோங்க. அதில் லைட்டாக வந்துட்டு நெய் வந்து ப்ரஷ் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை ப்ரஷ் பண்ணால் போதும், நம்ம ஒவ்வொரு கொழுக்கட்டைக்கும் வந்து நெய் தடவணும்னு அவசியம் இல்லை. ஒரே ஒரு தடவை மட்டும் தடவிட்டீங்க அப்படின்னா போதும். அச்சில் இந்த மாதிரி அடியில் இருக்க கேப் வழியாக நம்ம மாவை நல்லா ஃபில் பண்ணிக்கலாம். நல்லா டைட்டாக ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நல்லா சூப்பராக வரும். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் உப்பு கொழுக்கட்டை. இதே போல் எல்லாத்தையும் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ இட்லி பாத்திரத்துலேயும் நம்ம லைட்டாக நெய்யோ இல்லை ஆயிலோ வந்து லைட்டாக தடவி விட்டுக்கோங்க. அப்போ நம்ம எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக வரும் ஒட்டிக்காமல்.
தடவிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டைங்கெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். கொழுக்கட்டை பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. பிகினர்ஸ் கூட இது வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். வீட்டில் இருக்க அரிசி மாவு வச்சு ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்கணுங்க. ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா கொழுக்கட்டி வச்சுட்டு 3-5 நிமிஷத்துக்குள்ளே வெந்து வந்துடும். இப்போ நான் 3 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணுறேன். கொழுக்கட்டை வந்து நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதுதான். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சுவையான உப்பு கொழுக்கட்டை ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.